ஞானிகளுக்கு ஆற்றல் உண்டு என்று அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பிள்ளைக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு குழந்தையில, குழந்தை புத்திர பாய்க்கு உண்டு. பையன் என்ன சொல்கிறான், சும்மா தொந்தரவு பட்டுறான், காலில் ஓசியிருந்தான்னா எதையும் செய்ய முடியும். இது வார்த்தையோட ஆற்றல் புரிஞ்சுக்கணும். மனக்கவலையை மாற்றுறது எந்தெந்த வகையில் உனக்கு மனக்கவலை வருதோ அதை மாற்றும் வல்லமை உண்டு அவருக்கு, ஞானிகளுக்கு. ஆணை பெண்ணாக்கும் பெண்ணை ஆணாக்கும் இதே பெருசாது. உன் மருமை என்ன சொன்னேன்னா, சும்மா கொடுமைப்படுத்துகிறேண்ணா, பேசாதே, பொண்ணு காலேஜ்னா உந்து கும்பிட சொல்கிறேண்ணா, உந்து கும்பிட சொல்லண்ணா, அந்த பண்புக்கு நான் போகல. அதையும் செய்ய முடியும். முரண்பட்ட மருமகளையும் உடன்பாட்டுடன் ஆக்க முடியும். முரண்பட்ட மருமகளையும் மாற்றும் வல்லமை ஒன்று கேட்குறான். என் தந்தை 85 வயசு 86 வயசாச்சு, அடிக்கடி தடுமாட்டம் இருக்குது. ஆனால் அவனை என்னோடய தந்தையை நான் மரணமில்லை பெருவாள் கேட்கவில்லை. அவன் கடைசி வரைக்கும் 90 வயசுக்கு வாழ்ந்தாலும் சரி, சுய உணர்வோடு தன் கடமையை தானே செய்து கொள்ள நீ யாரும் செய்யன்னு கேட்டான். செய்யறேண்டான்னா, உன் மகனுக்கு உன் தந்தைக்கு 90 வயசாயிடுச்சு. இது அந்த 90 வயசுகளிலும் அவன் தன்னுடைய கடமை தானே செய்து கொள்வதற்கும் சிறந்த நல்ல உணர்வு சித்தப்படுத்த வாலிபருக்குள்ள உணர்வுகள் இருக்க மாதிரி தடுமாட்டமில்லாம செய்து தரண்டானா. இப்போ தந்தைக்கு 90 வயசு, அவன் இளமையாக்கலை, இளமைக்கு உரிய அந்த ஆற்றலை தருகிறேன் நான். மனக்கவலை ஒருவருக்கு விளக்க சொல்கிறேன். தந்தையும் 90 வயசானாலும் அந்த சுய உணர்வோடு தன் கடமை தானே செய்து கொள்ள கேட்குறேன். ஒன்று நான் கேட்கிறேன், என் தந்தை 90 வயதாகிவிட்டது, அவன் கடமை அவன் செய்து கொள்ள வேண்டும், நீர் தான் செய்து முடிக்க வேண்டும். அப்போ 90 வயசுலேயும் அவன் தன் கடமை செய்து கொள்ள வேண்டும். உன்னை கேட்கிறேன் நான் அவனுக்கு மரணமில்லை பெருவாள் கேட்கவில்லை. என் தந்தைக்கு மரணமில்லா பெருவாள் உன்னை கேட்கவில்லை, ஆனால் கடைசியவர்களும் தன் கடமை செய்கிறோம். புரியுது? உங்களை எல்லாத்துக்கும் புரியும் நினைக்கிறேன். தானே கழிவறைக்கு போயிட்டு ஒரு தானே போயிட்டு தன் கடமை செய்து கொள்ளணும். கடைசியவர்களும் 90 வயசுகளிலும் 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் அந்த நேரம் வரலும், சாகும் நேரம் வரலும் தன் கடமை செய்து கொள்ளணும். நல்லா சாப்பிடணும், பாட்டவுக்கு இடையூறுசியாவது அவனை வாழ்ந்து போக வேண்டும். அதை நான் விரும்புகிறேன்னா, இது என்னடா பெருசு எனக்கு, ராமலேஸ்வரர் இது என்னடா பெருசு எனக்கு, அவனை இளமையாக்கி நடமாட வைப்பேன். ஆனால் அவன் நல்வனை செய்திருக்க வேண்டும், பூஜை செய்திருக்க வேண்டும். அவன் நல்லவன் நல்வனை செய்திருந்தால் அவனுக்கு அவனை நான் நடமாட வைப்பேன். அது தேவையில்லை. அவன் கடைசி வரையிலும் தன் கடமை செய்து கொள்ள நான் உதவி செய்கிறேன். தந்தையால் வந்த கவலை. அடுத்த தாய் வயதான கிழவி, மகள் கவனிக்கவில்லை, நான் என்ன செய்வேன்? என் தாயை என்னோட தாயோடைய தாய் கடமை செய்ய முடியும், புரியலையா? அவளாக இருந்து தன் கடமை செய்ய முடியவில்லை, வெளியே தெரிவு போக முடியவில்லை. அவளுக்கு ஹோட்டல் தர வேண்டும். நீ ஒரு 25-30 வயசு உள்ள பெண்ணுக்கு எவ்வளோ ஆற்றல் இருமோ அந்த ஆற்றல் கொடுத்து கடைசியவர்களும் காப்பாற்றி முடிவை கூட்டுனான். கடைசியவர்களும் அவள் தன் கடமை செய்வேன், நான் போய் பெண்களை செய்ய முடியாது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.